ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட் சேனல். இந்த வருஷம் தோனியோட கடைசி வருஷம் அப்படின்னு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்து இந்தியா லெவலில், வேர்ல்ட் லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் இருக்கிறதுனால இந்த ஐபிஎல் மேட்சை பார்க்குறதுக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒரு தடவையாவது தலை தோனியை நாங்கள் நேரில் பார்த்துடணும், அவர் அடிக்கிற சிக்ஸரை, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டை நாங்கள் ஒரு தடவை பார்த்துடணும். தமிழ் மக்கள், யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தோனி ரிட்டையர்ட் ஆக போகிறது உண்மையாக பொய்யாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஏற்கனவே தன்னோட கேப்டன்ஷிப்பை வந்து ஜடேஜாட்ட கொடுத்துருந்தாரு. ஆனால் ஜடேஜாவினால அந்த பேர்டனை எடுத்துகிட்டு நான் சரியாக ட்ராவல் பண்ண முடியல, சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் சென்னை ரொம்ப சொதப்பி ரொம்ப பாட்டம் ஆஃப் த டேபிளில் வரும்போது திருப்பி அந்த கேப்டன்ஷிப்பை தான் எடுத்துக்கிட்டாரு. அந்த இந்த வருஷம் வந்து தோனி தான் கேப்டனாக இருக்கிறாரு. அதனாலேயே போன வருஷம் வந்து அவர் கேப்டனாக இல்லாததுனாலேயே வந்து அவர் கேப்டனாக இருக்க மாட்டார், இதுதான் வந்து கடைசி சீசன் அப்படின்னு ஒரு நிறைய பிம்பங்கள் வந்து கெட்டப்படுது. அதனால் வந்து ரசிகர்கள் வந்து இந்த மேட்சை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுவும் டிக்கெட் புக்கிங் வந்து இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முந்தின நாள் 4 மணி 5 மணிலேருந்தே வந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்தளவுக்கு ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து டிக்கெட்டை வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி விஷயங்கள்லாம், இப்போ நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸை நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போகலாம், எதை வந்து நீங்கள் கேரி பண்ணக்கூடாது, எதை வந்து கேரி பண்ணால் உங்களை விட மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். நீங்கள் டிக்கெட்லாம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்க, அங்கே போகிறீங்க ஸ்டேடியத்துக்குள்ளே, அங்கே நான் உள்ளே விட மாட்டோம், நீங்கள் உள்ளே என்ட்ரி கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் நீங்கள் கையில் வச்சிட்ருக்கீங்க ஒரு ஐட்டம், ரொம்ப வேல்யூபிள் ஐட்டமாக இருக்கும், இதை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போக முடியாது, நீங்கள் வேணால் இதை ட்ராப் பண்ணிட்டு எங்கேயா போட்டுட்டு வாங்க, அப்போ நான் உங்களை உள்ளே விடுறோம் அப்படின்னாலும் உங்களோட மனசுநிலை எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்ன திங்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், என்னென்ன திங்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறத தாண்டி, ஏன்னா அதெல்லாம் கூட ரொம்ப ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆகிடும், நான் அதையும் தாண்டி இப்போ வந்து ரீஃபண்ட் ரூல்ஸ் என்ன, இப்போது மேட்ச் நடக்குதா இல்லையாங்கிறது நமக்கு சர்ச்சமே தெரியாது. இப்போ மழைனால இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு காலத்துலாம் மேட்ச் நடக்கணும், எனக்கு ரீஃபண்ட் உண்டா இல்லையா? அதுக்கப்புறம் பால், அதாவது ஆடியன்ஸ் மேலே, ஸ்பெக்டேட்டர் மேலே பால் பட்டுச்சு, அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா என்ன எப்படி கிளைம் பண்ணணும்? அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் வந்து லிக்வர் எடுத்துகிட்டு போகலாமா, அதாவது நம்ம தமிழில் செந்தமிழில் சொல்ல போனால் சரக்கு பாட்டில்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா, அதோடய ப்ரொசீஜர் என்ன, உள்ளே வந்து ஆல்கஹால் அலோடா அப்படிங்கிறது வரைக்கும் டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நான் வந்து பகிர போகிறேன். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சில ரூல்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், காமன் ரூல்ஸாக இருக்கும், சில ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மொதல் பாயிண்ட் வந்து என்ட்ரி அப்போ நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட்டை காமிக்கணும். இந்த டிக்கெட்டில் வந்து ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, ஏன்னா இப்போது வந்து இப்போது பார் கோடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் சினிமா தேட்டருக்கு போனாலும் இல்லைன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்தாலும் எங்கே எந்த இடத்துனாலும் பார் கோடு வந்து டிக்கெட்டில் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இப்போல்லாம் முன்னாடியில் வந்து சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ இப்போ அந்த பார் கோடை அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அந்த பார் கோடு ஏற்கனவே ஸ்கேன் பண்ணப்பட்டிருந்தால் உங்களுக்கு என்ட்ரி மறுக்கப்படும். இது வந்து மேபி ஃபிசிக்கல் டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் கூட நீங்கள் வந்து இந்த ஃபிசிக்கல் டிக்கெட்டை ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறது ஏதாவது பண்ணியிருந்து அவங்க எப்படியாவது அதை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, வேறு ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் அதை வந்து இல்ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க வந்து முதல்ல அதாவது பார் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அலோடு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பிளாக்கில் டிக்கெட் வாங்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்குறதுக்கும் ரொம்ப சிரமம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, உங்களால் போக முடியல, அதை வந்து நீங்கள் பிளாக்கில் விற்றுருக்கீங்க இல்லைனா வேறு யாருக்கும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டையும் நீங்கள் தப்பு அப்போ வேறு யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லைனா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது நீங்கள் ஏதோ ப்ரிண்டரில் காமனாக வச்சுட்டு வந்துட்டீங்க, அது வேறு யாரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா உங்களால் என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அதனால் என்ட்ரி அப்போது நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்க, ஃபிசிக்கல் டிக்கெட்டோ இல்லைனா வந்து ஆன்லைன் டிக்கெட்டோ எது வாங்கினா கூட அதை வந்து பத்திரமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா ரீஎன்ட்ரி அலோடு கிடையாது. ரீஎன்ட்ரிங்கிறது நீங்களே போய்ட்டு நீங்களே வர்றதில்லை, பார் கோடு அதை ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் அனுப்பிட்டு நீங்கள் தான் அதோட உண்மையான உரிமையாளராக இருந்தீங்கன்னா உங்களால் போக முடியாது. அதனால் டிக்கெட்டை பத்திரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் தொடங்குறதுக்கு 2.5 hours முன்னாடி தான் உங்களால் உள்ளே போக முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பிளேஸை பார்க்கலாமே, பிளேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் உள்ளே இருக்காங்க பார்க்க போகலாம், கொஞ்சம் முன்னாடி போனால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது முடியாது, 2.5 hours முன்னாடி தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பிசிசிஐ ரூல் படி
இப்போ தேவைப்படுதுன்னா கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அது நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுருக்கிறது நல்லது. அதுவும் இஃப் யூஆர் எபோ 18 இயர்ஸ் ஆஃப் ஓல்டுனா கண்டிப்பாக அந்த டிக் அந்த வேக்சினேஷன் போட்டிருக்கிற சர்டிஃபிகேட், அதாவது கோவிட் வேக்சினேஷன் ரெண்டு டோஸ் போட்டிருக்கிற சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஎன்ட்ரி அலோடு கிடையாது. ஆனால் இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி, சப்போஸ் எனக்கு யாருக்கும் அடிபட்டுச்சு, இல்லைனா என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சு, அவங்கள வெளில கொண்டு போய் விட்டுட்டு வரணும், இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம், அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வரணுன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி என்னென்னா, நீங்கள் வந்து அதுக்குன்னு ரீஎன்ட்ரி பாஸ் வாங்கியிருக்கணும். அந்த ரீஎன்ட்ரி பாஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் என்ட்ரி அலோடு. எகெயின் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏரியா மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹெச் பிளாக்ல வந்து இருந்து மேட்ச் பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்து பிளாக்குக்கோ இல்லைன்னா என் ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க, அந்த பிளாக்ல இருக்கிறாங்க, இந்த பிளாக்ல இருக்கிறாங்கன்னு போக முடியாது. உங்களுக்கு எந்த பிளாக்ல டிக்கெட் இருக்கோ அந்த பிளாக்கோட டிக்கெட் மட்டும்தான், அந்த பிளாக் மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வாங்கும்போது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து என்ட்ரி ஆகிட்டுங்க, நான் டிக்கெட்டு காமிச்சு என்ட்ரி ஆகிட்டேன், அதுக்கப்புறம் வந்து என்ன தான் டிக்கெட் செக் பண்ண மாட்டாங்களே, அப்போ அந்த டிக்கெட் தேவையில்லை நீங்கள் நினைக்கலாம், அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எப்போனாலும் உங்களோட டிக்கெட் கேட்பாங்க. மேட்ச் வந்து ஹாஃப் நடந்துகிட்ருக்கு, ஹாஃப் நடந்துகிட்ருக்கும்போது கூட வந்து நீங்கள் டிக்கெட்டு காமிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ட்ரி ஆனதுக்கப்புறமும் அந்த டிக்கெட் தேவையில்லைன்னு நினச்சி திருச்சி போடாமல், இல்லைன்னா அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் அந்த டிக்கெட்டை கவனமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் வச்சுருக்கிற பேகு, நம்மளுக்கு எல்லாமே தெரியும், கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் என்டர் பண்ணும்போது உங்களோட பேகை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க, செக் பண்ணாமல் அனுப்ப மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது செக் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. எப்படி வந்து டிக்கெட்டை வந்து எனி டைம் நீங்கள் மேட் டோர்னமெண்ட் பார்த்துட்ருக்கும்போது, மேட்ச் பார்த்துட்ருக்கும்போது அவங்க வந்து டிக்கெட்டை வெரிஃபை பண்ண முடியுமோ, அதே மாதிரி உங்கள் பேகை திருப்பியும் ரீசர்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் அந்த டிக்கெட்டில் அவங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது இந்த ரூல்ஸ்க்கெலாம் அலைன் ஆகி தான் டிக்கெட் வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அப்புறம் முக்கியமாக பேனர்ஸ், ஃப்ளாக்ஸ் சில பேர்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து சில பேனர்ஸு சில ஃப்ளாக்ஸும் அலோடு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து நிறைய வந்து ஸ்பான்சர்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்கும். அந்த ஸ்பான்சர்ஸை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது பேனர்ஸ் கொண்டு போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பெப்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பான்சராக இருக்கிறாங்க. நீங்கள் பெப்சிக்கு எகெயின்ஸ்ட் ஏதாவது வேர்டிங் வச்சு நீங்கள் பேனரோ ஃப்ளாகோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் அவங்க வந்து அவங்க என்னென்ன ஸ்பான்சர்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கு எகெயின்ஸ்டாகவும் நீங்கள் பேனர் எடுத்துகிட்டு போக முடியாது. மோஸ்ட்லி நீங்கள் சிஎஸ்கே பேனர்ஸ், சிஎஸ்கே கிரிக்கெட் ரிலேட்டடாக எடுத்துகிட்டு போகலாம், அது அலோடு. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. இதை வந்து அவங்க பாட்டில்ஸ்னு சொன்ன விதத்திலே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டைரக்டாக வாட்டர் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் எங்கேயுமே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு இல்லவே இல்லை. ஆனால் அப்படின்னு டேரெக்டாக இல்லை, ஏன்னா யாருமே அதை டேரெக்டாக போட முடியாது. ஆனால் இன்டைரக்டாக பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற வேறு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா, பாட்டில்ஸ், லைட்டர்ஸ், டின்ஸ், இப்போ வந்து இந்த பெப்சி கோக்லாம் டின்ஸில் வருதுல, டின்னு, கேனு, அப்புறம் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஈஸியாக எரியக்கூடிய பொருட்கள், இல்லீகல் ஐட்டம்ஸ், தீங்கு விளைவிக்கும் பொருட்கள், அப்புறம் மெட்டல் கண்டெய்னர்ஸ், ஃபயர் கிராக்கர்ஸ், வெப்பன்ஸ், எந்த வெப்பன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் ஹெல்மெட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுவும் நிறைய பேர் பைக்கு வச்சுருக்கிறவங்க ஹெல்மெட்டை வந்து விட்டுட்டு வெளியில் விட்டுட்டு போனால் தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஹெல்மெட்ஸ் அலோடு கிடையாது. அப்புறம் பேக்ஸ் அலோடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேக்கெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு தெரியல, எப்படி போக முடியும்னு தெரியல. ஆனால் பேக்ஸு ஜென்ரலாக அவங்க அலோடு கிடையாது. ஆனால் சர்டன் கண்டிஷன்ஸில் பேக்ஸை வந்து செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அப்போ அது வாட்டர் பாட்டில் கூட அலோடு கிடையாதுல, அப்போ தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே நிறைய ஆர்ஓ வாட்டர் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதில் நீங்கள் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு இப்போ சப்போஸ் சில பேருக்கு ஆர்ஓ வாட்டர் கொத்துக்காது, நான் வீட்டில் இருந்தால் தண்ணி எடுத்து வரணும்னா அவங்க தண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கே தான் தண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி.
மேபி நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் தரேன். நீங்கள் வந்து அவங்க வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெப்சி கோக் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேப்பர் கப் மாதிரி தருவாங்களா, அந்த மாதிரி பேப்பர் கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை வந்து அவங்களே அதே ஃபார்மெட்டில் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஒரு அட்டன் பண்ணுன்னா நீங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகாமல் வெறும் இந்த பெப்சி பேப்பர் கேன்ஸ் இருக்குல்ல அதில் வந்து அதில் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் தண்ணியை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த ரூல்ஸ் எந்த எதை வயலேட் பண்ணாலும் உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு பிசிசிஐக்கும் சிஎஸ்கே ஆர்கனைசிங் கமிட்டிக்கும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து தான் அந்த டிக்கெட்டை வாங்குறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ரசிகராக ஒரு கிரிக்கெட் வெறியராக மேட்ச் பார்க்க போகணுன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக ஹெல்மெட்டு, அம்பர்லா, அப்புறம் வந்து மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதுக்காண்டி லேப்டாப்ஸு, ரெக்கார்டிங் டிவைசஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் அடுத்த பாட்டில் போடுறேன். குறிப்பாக அந்த அடுத்த பாட்டில் நான் சொன்ன மாதிரி ரீஃபண்ட் பாலிசி என்ன, இப்போ உங்களை வந்து ஒரு பால் வந்து ஹர்ட் பண்ணிட்டு அந்த பா அப்போ வந்து நீங்கள் என்ன கிளைம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் லிக்விட் பாலிசி இருக்கா, அதாவது அல்கஹால் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்ட் டூவில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் மேட்ச் பார்க்க போகும்போது எனக்கு தெரியாது அம்பர்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, குறிப்பாக சீப்பெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஆஃபீஸ்லேருந்து கேஷுவலாக போயிட்டேன். ஆனால் அந்த ஐட்டத்தெல்லாம் வெளியில் வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ அட் லாஸ்ட் நான் வந்து அதை லூஸ் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாட்லேயும் நீங்கள் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட வினைவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.